சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் செலவுகள் இல்லாமல் எளிமையான முறையில் சக்தி தரும் விதமான சில செயல்பாடுகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னா, வடக்கு திசை. வடக்கு திசையில் நீங்கள் எப்பொழுதும் ஒரு கண்ணாடி டம்ளரோ பிளாஸ்டிக் டம்ளரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி செய்யும் பொழுது அதற்கு ஒரு அலங்காரம் இருக்க வேண்டும். அந்த டம்ளர் எவர் சில்வர் தவிர மற்ற ஒரு அழகாக இருக்கும் பீங்கான் அந்த போல் ஒரு டிராயிங்கோடு இருக்கும் அந்த ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது நிறைய கூழாங்கற்கள், அதாவது கூழாங்கற்கள் அப்படின்னா ப்ளூ கலரில் உங்களுக்கு கிடைக்கும். விதவிதமான கலரில் இப்போ கிடைக்குது. இதில் வந்து கண்ணாடி போன்று இருக்கும் கூழாங்கற்கள். அது கூழாங்கற்கள் இன்றி வேறு விதமான பெயர்களும் அதற்கு உண்டு. ஆனால் கற்கள் போன்று இருக்கும் இது அந்த டார்க் ப்ளூ கலரில், இங்கு ப்ளூ கலரில் கிடைக்கும் இந்த கற்கள். அந்த டம்ளர் முழுவதும், அந்த கிளாஸ் முழுவதும் நீங்கள் வடக்கு திசையில் வைக்கும் பொழுது அந்த திசை உங்களுக்கு நன்மையை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படியானால் வடமேற்கு வடக்குக்கு நடுவில் வடக்கு திசை, இது திசையாக நீங்கள் இந்த டம்ளர் முழுவதும் அந்த கல் நிரப்பி முழுவதுமாக வைக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு நல்ல அந்த திசை நன்மையை கொடுக்கும். அடுத்ததாக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இல்லம் முழுவதும் நன்மை தரக்கூடிய விஷயங்களை நாம் செய்து கொண்டே வந்தால் பல பல நன்மையான விஷயங்கள் நடக்கக்கூடும். அடுத்ததாக பச்சரிசியோடு இரண்டு கூழாங்கற்கள், அது கூழாங்கற்கள் தான் கண்டிப்பாக அதில் போட வேண்டும். பச்சரிசி அல்லது நெல் கிடைத்தால் நெல் மணிகள், அதில் இரண்டு கூழாங்கற்கள் வெள்ளையாக இருக்க வேண்டும். அந்த கூழாங்கற்கள் அதை போட்டு நீங்கள் வைக்கும் பொழுதும் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் எந்த திசையில் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். ஆனால் ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு மூடி வைத்தாலும் சரி, ரொம்பவே ஒரு நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு இல்லத்திற்கு கிடைக்கும். இதனையும் செய்யுங்கள். அடுத்ததாக நீங்கள் செய்யும் அன்றன்று அந்தந்த கிழமைகளில் அதிகாலையில் நீங்கள் விளக்கேற்றி வணங்கும் பொழுது அந்தந்த நாளுக்குரிய தானியங்கள், இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்றால் கோதுமை, அந்த கோதுமையில் கொஞ்சம் சர்க்கரை கலந்து சுவாமிக்கு நிவேதனமாக அதிகாலையில் நீங்கள் அந்த பழக்கம் இருந்தால் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கை கோதுமை கொஞ்சமாக அதில் சர்க்கரை கலந்து ஒரு ஓரமாக நீங்கள் வைத்து விடலாம். அதற்கு அடுத்து மறுநாள் நீங்கள் அதை பறவைகளுக்கு அந்த தானியத்தை கொடுத்து விடலாம். மறுநாள் திங்கட்கிழமை பச்சரிசி கொஞ்சமாக சர்க்கரை கலந்து அந்தந்த தினத்திற்குரிய கிரகங்களுக்குரிய தானியங்களோடு கொஞ்சம் சர்க்கரை நீங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக இருக்கும். இது மகிழ்ச்சிகரமாக செய்யக்கூடிய சில செயல்பாடுகள், இல்லத்திற்கு தேவையானதும் கூட. அந்தந்த நாளுக்குரிய கிரகங்களை நாம் இனிப்போடு வரவேற்பது போல் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த இதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது. அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை துவரம்பருப்போடு கொஞ்சம் சர்க்கரை கலந்து வைத்து கொள்ளலாம். புதன்கிழமை பச்சை பயிரோடு கொஞ்சம் சர்க்கரை கலந்து வைத்து கொள்ளலாம். வியாழனன்று மூக்கடலையோடு கொஞ்சம் சர்க்கரை வைத்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்சையோடு நீங்கள் சர்க்கரை கலந்து வைத்து கொள்ளலாம். சனிக்கிழமை நீங்கள் எள் அப்படிங்கிற விஷயத்தோடு கொஞ்சம் சர்க்கரை கலந்து வைத்து கொள்ளலாம். இப்படி நாள் முழுவதும் அந்தந்த கிரகங்களை நீங்கள் இனிப்பு கொடுத்து வரவேற்கும் பொழுது அந்தந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இவையெல்லாம் நீங்கள் வீணாக்காமல் ஏதாவது நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். பறவைகளுக்கு கொடுக்கலாம், கோமாதாவுக்கு கொடுக்கலாம். ஒரு கையாக ஒரு கைப்பிடியாக இருந்தாலும் நீங்கள் அது சுத்தமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பழக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். அந்த இது மூடியோடு நீங்கள் மூடி போட்டு வைத்தாலும் சரி, மூடி போடாமல் வைத்தாலும் சரி, நீங்கள் மூடி போட்டு வைத்தீர்கள் என்றால் நீங்கள் பழங்குவதற்கு அதை எடுத்துக்கொள்ளலாம், அதாவது நீங்கள் உண்ணுவதற்கு. அப்படி வேண்டாம் என்கின்ற பட்சத்தில் பறவைகளுக்கு கொடுப்பது மிக மிக நல்லது. பறவைகளுக்கு கொடுத்து பசியாறும் பொழுது இன்னும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதனையும் செய்து கொள்ளலாம். இது போன்ற நல்ல நல்ல முயற்சிகளை நாம் சிறிய சிறிய முயற்சிகளை செய்யும் பொழுது நமக்கும் இயற்கையாகவே ஒரு மகிழ்ச்சியும் நம் பொருளாதாரம் உயர்வதற்கு ஒரு சில நன்மைகளும் வந்து சேரும். எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை மிளகாத்தூள் நீங்கள் வீட்டில் அரைக்க வேண்டிய விஷயங்கள், மிஷினில் அரைக்கிற விஷயம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை செய்யாமல் பார்த்துக்கோங்க.
அந்த தினங்களில் அரைக்கக்கூடாது. கோதுமை மாவு உட்பட அரைக்கும் விஷயங்கள் எதையுமே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்யாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். அதுவும் ஒரு நன்மையை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.